சத்தியமா நான் சொல்லுறேன்டா, உன் பார்வையால தூக்குதடா. இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டே ஏர்ன் பண்ண முடியுமா? முடியும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மியூசிக் அப்படின்றது நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவே ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே ஒரு வகையில் மியூசிக் லவராக இருக்கோம். எல்லாருக்குமே பாட்டு கேட்குறது பிடிக்கும். இப்படி பாட்டு கேட்குறதால ஏர்ன் பண்ண முடியுமா, பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியும் அப்படின்னு ஒரு ஆன்லைன் ஏர்னிங் வெப்சைட் சொல்லுது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான இன்டர்நெட் உலகத்தில் எல்லா விதமான ஜாப்ஸும் ஆன்லைன் ஜாப்பில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் நம்ம இன்றைக்கி மியூசிக் கேட்டு ஏர்ன் பண்ணுறது. நீங்கள் இதில் ஒரு சாங் ஃபுல்லாக கேட்குறதுக்கு உங்களுக்கு $12 வரைக்கும் பே பண்ணுவாங்க. அதுவும் பேமெண்ட் உடனே நம்ம பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். எந்த த்ரெஷ்ஹோல்டும் கிடையாது. அது எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா அந்த லைக் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட நேம் playlistpush.com. இதில் தான் நாம் பாட்டு கேட்டு ஏர்ன் பண்ணுற வேலையை செய்ய போகிறோம். உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம். நாம் மியூசிக் கேட்குறதுக்கு அவங்க எதுக்கு நம்மளுக்கு பே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த வெப்சைட் வந்து ஒரு மியூசிக் ப்ரொமோஷன் வெப்சைட். அதாவது புதுசாக வரக்கூடிய மியூசிக் ஆர்டிஸ்டோட சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் ட்ராக்காக இருக்கட்டும், இதை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த வெப்சைட்டோட வேலை. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு புது மியூசிக் ட்ராக் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டோட சாங் வந்து ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ தான் புதுசாக மியூசிக் ட்ராக் பண்ணுறாருன்னா அவருடைய ட்ராக் வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைமையில் புதுசாக வரக்கூடிய மியூசிக் ட்ராக்ஸையும் சாங்ஸையும் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த வெப்சைட் இருக்குது. இப்படி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு லிசனர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அந்த வேலையை தான் நாம் பண்ண போகிறோம். நாம் லிசனர்ஸாக இருந்து அவங்க பாட்டை கேட்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆகுது, எஸ்இஓ ஆகுது. அதனால தான் நமக்கு இவங்க பாட்டு கேட்குறதுக்கு பே பண்ணுறாங்க. இப்போது இதில் நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவங்க புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற அவங்களோட மியூசிக்கையும் சாங்ஸையும் கேட்டு லிசன் பண்ணணும். அடுத்து அந்த மியூசிக் பற்றி நம்மளோட ஃபீட்பேக் ரிவ்யூவை வந்து இவங்களுக்கு ரிவ்யூவாக கொடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம பண்ண போகிற வேலை. இப்படி தான் இந்த வெப்சைட் வந்து நடக்குது. ஸோ இதுதான் இந்த playlistpush.com அப்படின்ற வெப்சைட்டில் நடக்குது. இப்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆர்டிஸ்ட்காகவும் இருக்குது, க்யூரேட்டர்ஸ்க்காகவும் இருக்குது. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண உங்களோட புது மியூசிக் ட்ராக்ஸையோ இல்லை சாங்ஸையோ நீங்கள் இந்த ஃபார் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட சாங்ஸை நீங்கள் இதில் கொடுத்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதனால் இங்கே ஃபார் க்யூரேட்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். ஃபார் க்யூரேட்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இதில் ரிஜிஸ்டர் பண்ண உடனே நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்துருமா அப்படின்னா, அப்படி கிடையாது. அதில் தான் ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த பாட்டு கேட்குற வேலையை நம்ம செய்யணுன்னா நம்மளுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். என்னென்னா, இப்போ நம்ம வந்து பாட்டு கேட்டுட்டு அதுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியும், நம்மளுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க நம்மக்கிட்டேருந்து ஒரே ஒரு தகுதியை வந்து எதிர்பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னா, மியூசிக் ஆப்ஸ், ஏதாவது ஒரு மியூசிக் ஆப்ஸ். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸ்போட்டிஃபை, யூடியூப் மியூசிக், ஆப்பிள் மியூசிக், இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஸ் எதுலையாவது ஒன்றுத்தில். எக்ஸாம்பிளுக்கு ஸ்போட்டிஃபைல 400 ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுக்கு 400 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்மளும் இந்த வேலையை பண்ணலாம். இந்த 400 ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறது கஷ்டமான வேலைன்னு நினைக்காதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இன்றைக்கி தான் இந்த ஸ்போட்டிஃபை பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஈஸியாக 400 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்ற மெத்தடும் நான் இந்த வீடியோவிலே சொல்லி கொடுத்துருவேன். இப்போது ஸ்போட்டிஃபை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸ்போட்டிஃபை அப்படின்றது ஒரு மியூசிக் கேட்குற ஆப், ஒரு பாட்டு கேட்குற ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து பாட்டு கேட்குறதுக்காக உருவாக்குனாங்க. இதில் வந்து நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாட்டெல்லாம் வந்து உடனுக்குடனே நம்ம கேட்டுக்கலாம். இது வந்து நிறைய நம்மளுடைய ஆல்பம் சாங்ஸ் க்ரியேட்டர்ஸ் நம்ம தமிழில், ஹிந்தியில், எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து அஃபீஷியலாக ரிலீஸ், பாட்டு ரிலீஸ் பண்ணுற சாங்ஸ் ஃபஸ்ட் லுக் ஆடியோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுற அஃபிஷியல் வெப்சைட், அஃபிஷியல் சாஃப்ட்வேரில் இதுவும் ஒன்று. இதில் நம்மளுக்கு என்ன பாட்டு வேணாலும் நம்ம வந்து கேட்டுக்கலாம். நம்ம லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாட்டு எல்லாத்தையும் நம்ம உடனே கேட்டுக்கலாம். அதுக்கு தான் இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்போட்டிஃபை ஆப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் எப்படி நம்ம 400
ஃபாலோவர்ஸை கொண்டு வர்றது அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம இந்த ஆப்பில் நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். இந்த பிளேலிஸ்ட்டை நம்ம நிறைய இடத்துல ஷேர் பண்ணணும். அது மூலமா தான் நம்மளுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. இப்போது இந்த ஸ்போட்டிஃபை ஆப்பில் நம்ம எப்படி நம்ம பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபேஸ்புக் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்து இதில் சைன்அப் பண்ணிக்கணும். சைன்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் எந்த பாட்டெல்லாம் கேட்பீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போது இந்த பிளேலிஸ்ட் புஷ் .com-ல ஒர்க் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் பாட்டு தான் நீங்கள் நிறைய எடுக்கணும். இங்கிலீஷ் பாட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு தான் நிறைய வெப்சைட் இருக்கும். நான் சொல்ல போகிற வெப்சைட் எல்லாத்துலேயும் வந்து நிறைய சோர்ஸில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் சாங்ஸ் தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ இதில் க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட் வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷில் இருக்கிற சாங்ஸாகவே எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ் இருக்கும், இதில் எல்லா சாங்ஸுமே இருக்கும். அடுத்து வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும், இதில் நம்மளுக்கு தேவையான பாட்டை நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து மூணாவதாக இருக்கிறது தான் வந்து பிளேலிஸ்ட். இதை தான் நம்ம வந்து பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். இப்போ சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் நிறைய சாங்ஸை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சர்ச் பண்ணியும் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே மூணாவது ஆப்ஷனில் போயிட்டு க்ரியேட் பிளேலிஸ்ட் அப்படின்றத கொடுத்து பிளேலிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஏதாவது நேம் கூட செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஹிப்ஹாப் ஹிட்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பாட்டை வந்து பிளேலிஸ்ட்டுக்கான நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் சாங்ஸ் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து நிறைய சாங்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் எந்தெந்த பாட்டெலாம் பாப்புலராக ஹிட் ஆகியிருக்கோ பாப்புலராக ஃபேமஸ் ஆகியிருக்கோ அந்த பாட்டு எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற சாங்ஸ் உங்களோட பிளேலிஸ்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கிடைப்பாங்க. அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற சாங்ஸ் வந்து மோஸ்ட்லி ஹிட்டான சாங்ஸாகவே எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்ட பிறகு இந்த 3 dots கிளிக் பண்ணி இங்கே கீழே வந்து ஷேர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இந்த லிங்க்கை நீங்கள் வந்து எங்கே ஷேர் பண்ணணுமோ அங்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நானும் நிறைய சோர்ஸ் வந்து இதில் சொல்லுவேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுலேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாஸ்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு தெரியறதுக்கு ஹோம் பேஜில் போய்ட்டு மேலே கேர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர், நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து 400 ஃபாலோவர்ஸை நம்ம கெயின் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் சொல்ல போகிறது reddit.com. இது இந்தியா, இது என்னென்னா இந்தியாவில் எப்படி கூகுள் ஃபேஸ்புக் இதெல்லாம் ஃபேமஸோ அதே மாதிரி யூஎஸ் யூகே இந்த மாதிரி வெளிநாடுகளில் இந்த reddit.com வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், இன்டர்நெட் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது ஃபேமஸ். இதில் ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணால் சீக்கிரமாக அது மக்கள்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இதில் நிறைய பேர் அவங்களோட ஸ்போட்டிஃபை பிளேலிஸ்ட்டை இதில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்போட்டிஃபை பிளேலிஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்காகவே இந்த பிளேஸ் இருக்குது. இதில் உங்கள் பிளேலிஸ்ட் லிங்க்கை ஷேர் பண்ணி இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் சொல்ல போகிறது யூடியூப் பிளேலிஸ்ட். யூடியூப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்போட்டிஃபை பிளேலிஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 months, 4 months அந்த மாதிரி கேப்பில் மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஸ்போட்டிஃபை லிங்க்கை கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும்போது அதில் 400 பேர் உங்களோட ஃபாலோவர்ஸ் ஆகிறது ரொம்ப ஈஸியான வேலை தான். அதுக்கு நீங்கள் அட்ராக்டிவான சாங்ஸை பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி யூடியூப் பிளேலிஸ்ட் மூலமாகவும் உங்களுடைய பிளேலிஸ்ட்டோடைய லிங்க்கை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளேலிஸ்ட் உங்களோட ஸ்போட்டிஃபை பிளேலிஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே இன்னும் நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போது soundplay.com, playlist.net இந்த மாதிரி வெப்சைட்லாம் இந்த உங்களோட ஸ்போட்டிஃபை பிளேலிஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே இருக்கிற வெப்சைட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து யூடியூப் மியூசிக். வீடியோக்கு எப்படி நம்ம யூடியூப் ஆப் யூஸ் பண்ணுறோமோ வீடியோ பார்க்குறதுக்கு, அதே மாதிரி மியூசிக்காகவும் யூடியூப் மியூசிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. யூடியூப் கிட்ஸ் ஆப் மாதிரி யூடியூப் மியூசிக்கு தனியாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் உங்களுடைய பிளேலிஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஃபாலோவர்ஸை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஈஸியாக நம்ம இந்த பிளேலிஸ்ட் push.com ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பாப்புலரான சாங்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மூலமாக நம்ம 400 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இன்கம் ஏர்னிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.